விஷன் 2030 இந்த வார்த்தையை கேட்காத நபர் நம்ம இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் 10,000 கிராமங்களில் சபை இல்லை, இந்திய தேசத்தில் 400,000 கிராமங்களில் சபை இல்லை என்ற காரியம் நம்ம நன்றாக அறிந்தது. ஸோ அதை தமிழ்நாட்டில் சர்ச் பிளான்ட்டிங்காக விழுப்புரத்தில் சர்ச் பிளான்டர்ஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்கிறது. அந்த ட்ரைனிங் சென்டருக்கு பொறுப்பாளராக இப்போ இருக்கிற பாஸ்டர் சரவணன் அவர்கள், பாஸ்டர் கல்யாண ரோடு கூட ஊழியத்தில் மிக நெருக்கமானவர்கள், அவர்கள் முன்பாக வந்து சில வார்த்தைகளை சொல்லி பாஸ்டருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்கிறேன். அவர்கள் முன்பாக வந்து பாஸ்டர் சரவணன் அவர்கள் முன்பாக வந்து சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. நேற்றைய தினத்தில், நேற்று முந்தின தினத்தில் யாரோ சொன்னாங்க, சிஸ்டர் ஜெசி இஸ் அ ரெட் ஏஞ்சல்னு. ஐ கேன் சே ஷீ இஸ் அன் எல்லோ ஏஞ்சல் ஃபார் அஸ், ஃபார் மீ அண்ட் மை வைஃப். ரொம்ப அருமையான ஒரு சகோதரி, எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. விசேஷமாக எனக்கு தேவனுடைய அழைப்பு இருக்குது. தம்பி, உன் மேலே கர்த்தருடைய காரம் இருக்குது, அழைப்பு இருக்குன்னு சொன்ன முதல் ஊழியக்காரங்க அவங்க தான். ஸோ அது ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு சில வருஷங்கள் கழித்து திரும்ப எங்கள் சபையில் வந்து ஊழியம் செய்யும்போது அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் இல்லையே, நீ ஏன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வழிநடத்துதலை அவங்க மூலமாக அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் இல்லை, ஷீ இஸ் அ வெரி குட் குக் அண்ட் ஷீ ஹஸ் அ வெரி குட் ரெசிபி. ஐ திங்க் சிஸ்டர் காமன் மே நோ தட். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெசிபி ஒன்று பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. வி டிட் பாபக்யூ இன் ஹாவஸ்ட் சர்ச் மெனி டைம்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ டுக் தட் ரெசிபி டு மெனி பிளேசஸ், ஹைதராபாத் அண்ட் பெங்களூர். வி டிட் மெனி பாபக்யூஸ். அந்த ரெசிபி என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணுன்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். இட் இஸ் அ வெரி குட் திங் அண்ட் ஷி வாஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங் டு அஸ் இன் த வே ஆஃப் யூனோ லீடிங் அஸ் இன் இன் த யூனோ இன் காட்லி வே. அப்புறம் வர்ஷிப்பில் எங்கள் காங்கிரிகேஷன் சின்னதாக தான் இருந்தது ஹைதராபாடில், பட் அந்த காங்கிரிகேஷனில் நாங்கள் கூப்பிட்டோம் எங்களுக்கு வந்து ஊழியம் செய்யுங்கன்னு. அவங்க அவ்வளோ தூரம் வந்து அங்கே ஒரு சின்ன வர்ஷிப் செமினார் பண்ணியிருந்தோம், ஒரு 30 பீப்புள் தான் இருந்தாங்க. பட் அதுக்கு அவங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்து எங்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க. அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. ஸோ ஸ்டில் வி ரிமெம்பர் தோஸ் டேஸ் இன் ஹாவஸ், ஹவு ஷீ பிளெஸ்ட் அஸ் many ways, you know, spiritually and physically also, and we were so much blessed through her. And avu enakku inda nerathula oru thought varudhu enna, avanga sabha avanga pastor eppadi avangala thyagam pannaangalo missionary amchaangalo, inga nariya pastors irkinga. So please consider and send your best people to missions. இந்த சவாலை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவங்க ஆண்டவர்கிட்ட போயிருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல நான் பாஸ்டர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், மோர் விமன் இன்டர்செசர்ஸ், மோர் விமன் மிஷினரிஸ் இந்த தமிழ்நாட்டிலேருந்து எழும்பி பல தேசங்களுக்கு போவாங்க அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அது நிச்சயமாக நடக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். சிஸ்டர் ஜெசிகா ஸ்தோத்திரம், மகளுடைய வாழ்க்கைக்காக நன்றி, ஊழியங்களுக்காக நன்றி, பச கல்யாணுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தார் சபையாருக்காக ஆண்டவரை நாங்கள் வேண்டுகிறோம். ஆறுதலையும் தேற்றுதலையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.